சில வார்த்தைக்கு 4-5 மீனிங் இருக்கும், சில வார்த்தைக்கு 2-3 மீனிங் இருக்கும். ஒவ்வொரு இந்த 500 வார்த்தை வெறும் சிம்பிள் வேர்ட்ஸ் கிடையாது, ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸா இருந்தாலும் நிறைய வேர்ட்ஸ்க்கு மோர் தென் ஒன் மீனிங் இருக்கும். ரைட், இப்ப பாருங்க 500 வேர்ட்ஸ் நான் எழுதுறேன், மோர் தென் ஒன் மீனிங். பேசிக் நோட்ஸ் நீங்க எடுத்துக்கணும் கிளாஸ்ல, கிளாஸ்ல வந்து நீங்க பேசிக் நோட்ஸ் எடுத்துக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன், நீங்க அதை பார்த்து ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேர்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் நான் ஃபோனில் கூட பேசியிருப்பேன், என்ன அப்படின்னா 20 ஸ்ட்ரக்சர்ஸ், 20 வாக்கிய அமைப்புகள் தெரிஞ்சிருக்கணும். ரைட், இது வந்து இப்ப இது வந்து வொகாபுலரிம்பாங்க, இது வந்து கிராமர் அப்படிம்பாங்க. ரொம்ப பேசிக்கா அடிப்படையை தெரிஞ்சிட்டாக்க நீங்க எந்த தப்பும் இல்லாம பேசலாம். ரைட், திருஞான சார் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, வெரி நைஸ், சூப்பர், வெரி நைஸ். வீடியோ ஆன் பண்ணாலே முதல் ஸ்டெப் நம்ம வந்துட்டோம்னு இருப்போம். ரைட், அப்பதான் நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அப்பதான் இந்த ஸ்கிரீன்ல டாப்ல வருவாங்க, நம்ம ஏதாவது க்வெஸ்சன்னாலும் கேட்க முடியும், நீங்க ஏதாவது க்வெஸ்சன்னாலும் எனக்கு இது பண்ண முடியும். நான் முதல் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், ரொம்ப எஃபெக்ட் நல்லா வேணும், இதோட இது வந்து எஃபெக்டிவ்னஸ் நிறைய வேணும்னா பேசிக்கா வீடியோ ஆன் பண்ணிக்கணும், சரிங்களா? மியூட் பண்ணி கூட இருந்துக்கலாம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதல் கிளாஸ்ல நான் என்ன சொல்ல போறேன்னு பாருங்களேன், ஒரு வார்த்தை நீங்க ஆங்கிலத்தை ஹேண்டில் பண்ணணும், ஆங்கிலத்தை நல்லா ஹேண்டில் பண்ணணும், எனக்கு ஆங்கிலத்துக்குள்ள கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணணும் கரெக்டா. என்ன தெரியுங்களா, இந்த வார்த்தை தான் இது, கிராமர், கிராமர்னு இதை நினைக்க வேணா, இந்த வார்த்தை இதை வேர்ப் அப்படின்னு படிக்கணும். இந்த ஆர் வந்து சைலண்ட், இது வேர்ப்ன்னு, இந்த வேர்ப்னா வினைச்சொல்னு அர்த்தம், வினைச்சொல். இதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷே ஹேண்டில் பண்ணிடணும். வேர்பை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷே ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்க பேசுறது, போறது, கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். இதை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டான், வேர்ப், வேர்ப் வினை சொல். ஏன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இதை சொல்லுவோம், திங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திங்க், திங்க் பண்ணு, திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யோசி, யோசின்னு, இது ஒரு வேர்ப். கோ அப்படின்னு சொல்றேன், கோன்னா போ. ரைட், கோன்னு நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன்ல கோன்னு சொன்னாலே அது ஒரு வாய் முழு வாக்கியம், கோ போ அப்படின்னு சொல்றது. பாருங்க, கம், இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, பேசுறேன் பாத்தீங்களா, ஸ்பீக். எல்லா பேச்சுலயும் மையமாவே இருக்கிறது வந்து, மையமா இருக்குது பாத்தீங்களா, மையமா இருக்கிறது வந்து வெர்ப், மையமா இருக்குது. நான் பண்ணிருக்கேன் பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன் டாக், ஆனா எழுதிக்கிட்டே இருக்கேங்க. எழுதிக்கிட்டே இருக்கிறதுல முக்கியமா என்ன தெரியுதுங்க, வெறும் வேர்பு தான் எனக்கு தெரியுது. ரைட், நான் பாக்குறதெல்லாம் வேர்பா தான் இருக்கு, ஏன்னா அந்த வேர்பு தான் மையமா இருக்குது, மையமா இருக்குது, பாருங்க இருக்குது, மையமா இருக்குது. ஓகே, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், வேர்ப பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்துல பாத்தீங்களா, அங்க எழுதிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, உங்களால பார்க்க முடியுதா, உங்களால பாருங்க, உங்களால பார்க்க முடியுதா, சி லுக், நிச்சயம் நீங்க பாப்பீங்க, உங்களால பார்க்க முடியும், உங்களால பார்க்க முடியும், பாருங்க முடியும். இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க தமிழ்ல பேசுங்க, அதோட கோரை எடுத்து இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க, உங்களுக்கு இங்கிலீஷோட கோர் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க தமிழ்ல என்னெல்லாம் பேசுறீங்களோ யோசிக்கிறீங்களோ பாருங்க, தமிழ்ல என்னெல்லாம் பேசுறீங்களோ பாருங்க, ஸ்கிரீன என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷ்ல பேசணும், யோசிக்கணும், அதை இங்கிலீஷ்ல பேசணும், யோசிக்கணும். பாருங்க, திங்க், திருப்பி போறேன், பேசணும், யோசிக்கணும். நீங்க என்ன பேசினாலும் ஒரு மையமா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்க்கணும். ஏன் எல்லா ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு, இந்த வேர்ப் மட்டும் ஏன் பார்க்கணும்னா, இதுல 500 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல இல்லைங்களா, அதுல 100 வேர்ட்ஸ் வந்து வேர்ப் தான். இந்த 100 இந்த இந்த 100 வார்த்தையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரே ஒரே ஒரு நிமிஷம், அவங்க யாரோ ஜாயின் பண்றதுக்காக பண்றாங்க. ஆல்ரைட்.
இந்த 100 வார்த்தை ஏன் இந்த 100 வார்த்தை அவ்வளவு முக்கியம்னா, ஒரு வாக்கியத்துல நோட் பண்ணிக்கலாமா, verb only changes. Verb only changes. ஒரு வாக்கியத்துல verb மட்டும்தான் மாறும், பாக்கி எதுவும் மாறாது. சென்னை சென்னையா இருக்கும், கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா இருக்கும், ஆனா எது மட்டும் மாறும்னா ஒரு வாக்கியத்துல verb மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம கேப்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 நாள்ல அந்த மாற்றத்தை தான் கேப்சர் பண்ண போறோம். இந்த 500 வார்த்தைகள்ல 100 வார்த்தை verb, அதை வச்சுதான் கேப்சர் பண்ண போறோம். இந்த 100 verb இருக்கு இல்லைங்களா, இதை தான் இந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போட போறோம். யோசிக்கவே ரொம்ப யோசிக்க வேணாம், இந்த verb தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த verbோட இன்னொரு பரிமாணத்தை ஈஸியா பார்த்துடலாம். இந்த பாருங்க, பார்க்கிறது அப்படிங்கிறப்ப நான் சி அப்படின்னு சொன்னேன், லுக் அப்படின்னு போட்டோம். இன்னொரு வார்த்தை பார்க்கறது கவனிக்கிறது அப்படிங்கிறதுக்கு டபிள்யூல ஆரம்பிக்கும், என்ன வார்த்தை சொல்ல முடியுமா? கவனிக்கிறது பார்க்கிறது, வாட்ச். இது மைண்டுக்குள்ள உங்களுக்குள்ள வரலன்னா பரவாயில்ல, மைண்டுக்குள்ள உங்களுக்கு வரலன்னா பாருங்க கம் நாட் கம்மிங் அப்படின்னா பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, ஓகே ரைட். ஆனா ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க தமிழ்ல பேசுறது மட்டும் எடுத்து வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையான எல்லா வேர்பும் நீங்க பேசியிருப்பீங்க. நீங்க பாருங்க பேசியிருப்பீங்க, நான் பேசியிருப்பேன்னு சொல்றது டாக்கு, ஸ்பீக்கு, சே வந்துச்சு பாத்தீங்களா, இது வருதா, வருது பாத்தீங்களா, கம், பாத்தீங்களா, சி. நான் யார்கிட்டயாவது ஏதாவது ஒன்று பேசுறேன்னா அவ்வளவுதான், இந்த 100 வேர்புக்குள்ள நீங்க அந்த வாக்கியத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் சில அடிப்படையான வித்தியாசங்கள் இருக்கு, அதை வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்துல பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். ஏன் இந்த வேர்பு அவ்வளவு முக்கியமா படுது, ஏன் இந்த வேர்பு அவ்வளவு முக்கியமா படுதுன்னா, ஒரு வாக்கியத்துல இது மாதிரி பாருங்க, ஐ கோ, இப்படி ஒரு வார்த்தை எடுக்கிறேன், நான் போறேன், நான் போகிறேன், ஓகே. இதுக்கெல்லாம் ப்ராப்பரான தமிழ் எடுத்தும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவோம். இப்ப சொல்றேன், ஐ கோனா நான் போறேன், பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க இதுல வந்து ஐ கோ டு ஸ்கூல் அப்படியே இருக்கு பாருங்க. ஐ கோ டு ஸ்கூல்னாக்கா இப்படியே வச்சுங்க, இப்ப ஐ டு ஸ்கூல் இப்படியே இருக்கும், இப்படியே நீங்க போட்டுக்கலாம் ரைட். இங்க ஐ வந்து இப்படியே இருக்கு, ஐயும் இருக்கும் ஸ்கூலும் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல இப்படி இருக்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஐ கோ டு ஸ்கூல் மாரி, இங்க ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல்னு பாக்குறீங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல்னு நீங்க பேசிதான் ஆகும். சில சமயத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதை இது ஒவ்வொரு நிதியும் நான் விளக்க போறேன், அதனால நீங்க கவலைப்பட வேணாம், என்ன கடகடன்னு சொல்றாருன்னு. இந்த ஐயும் ஸ்கூலும் அப்படியே இருக்கும், இது மட்டும் மாறிட்டே இருக்கும். இதுதான் இங்கிலீஷ் கிராமர், இதுதான் இங்கிலீஷ்ல நீங்க பேச போறது. இப்ப 1 2 3 4 5 6 7 8 ரைட், இன்னொரு 4 போட்டுக்குவோம். இது எப்படி மாறும், 12 முறை இப்படி மாறும், 12 முறை இப்படி மாறும். இந்த 12 முறை மாறுறத நம்ம ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ண போறோம். இதுக்கு பேரு ஆக்டிவ்னு பேரு, இது ஆக்டிவ் சென்டென்சஸ்னு பேரு, ஆக்டிவ். இதை நம்ம கேப்சர் பண்ண போறோம். அப்புறம் ஐ கோ டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த 12 தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 8 இருக்கு, இது சேர்த்து தான் 20. ஓகே, இந்த 12 மட்டும், இந்த 12 மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து நான் எழுதுனாக்கா ஸ்ட்ரைட்டா எழுதுனா புரியாது, சும்மா ஒரு 4 மட்டும் வச்சிருக்கேன். இது டே 1 இருக்கு, டே 1 இருந்து டே 5 குள்ள நம்ம கம்ப்ளீட்டா இதை வந்து ரன் த்ரூ பண்ணுவோம் ரைட். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கேன், நான் வந்து ஒரு ஜென்ரலா பேசுறேன். ரெண்டு மணிகண்டன் இருக்காரு, ஒரு மணிகண்டன் நீங்க சொன்ன, நீங்க எங்க எங்கேருந்து வரீங்க, கோயம்புத்தூர் காரில் இன்னொருத்தர் மணிகண்டன், எங்கேருந்து வரீங்க நீங்க? ஈரோடுல இருந்து வரீங்க, ஓகே. இப்ப நீங்க ஆங்கிலம் பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குதுங்க?
சோ அந்த கிராமர் கொஞ்சம் எங்கங்க அந்த மாதிரி ப்ராப்ளம். ஓகே, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது ப்ராப்ளமா இருக்குது. ஓகே, இப்ப சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது தான் இது, அதுதான் வெர்ப் ரைட். இந்த வெர்ப மாத்திரம் ஒண்ணும் கிடையாது, திங்க்னு போட்டோம். இப்ப நம்ம எடுக்கலாம், டெய்லி நம்ம இது பண்றது எடுக்கிறது, கொடுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கொடுக்கிறது, கிவ்னு சொல்லணும். ஏன்னா கிவன் நம்ம வருவோம், இன்னைக்கு வருவோம் கிவனுக்கு வந்துடலாம். கிவ் கிவ்னு தான் சொல்லணும் நம்ம கொடுக்கறதுனா. சரி, சாப்பிடுறது, தூங்குறது, நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு 50 வார்த்தை இன்னைக்கு வந்து வேர்பு மட்டும் எடுப்போம். அதாவது டெய்லி காலையில ஏந்திரிக்கிறது, ஏந்திரிக்கிறது வேக், நீங்க வேக்கப்னு சொல்லலாம், வேக்னு வச்சுக்கலாம். அப்புறம் குளிக்கிறது, பாத்ங்கிற வேர்பு டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். இப்ப பல்வளக்கிறது, ப்ரஷ், ப்ரஷ், கிளம்புறது. இப்ப நீங்க அப்படி கிளம்புறதுனோடய நிறைய வார்த்தை வரும் உங்களுக்கு, பாருங்க. கெட் ரெடி, ஓகே, டோன்ட் வரி. இந்த கெட்டை மட்டும் நீங்க பாருங்க. சாப்பிடுறது, சமைக்கிறது பண்ணிக்கலாமா, சமைக்கிறது. இது பாருங்க, நான் இது சொன்னது இந்த செயல் வார்த்தையா சொல்றேன், வெர்ப்னா செயல் வார்த்தைன்னு பேரு, ரொம்ப முக்கியம். அதுல இருந்துதான் நீங்க இங்கிலீஷ் பேசுறதே ஆரம்பிக்கணும். வேற எது தெரியலனாலும் செயல் வார்த்தை தெரிஞ்சா போதும், சைகை மூலமாவே பேசலாம். சாப்பிடுறது, அங்கேயே இருக்குது. சோ குக் பண்றோம் ரைட். இப்ப நீங்க வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போய் சேர்றீங்க, போய் சேர்றது, போய் சேர்றது, ரீச், ரீச், ஆபீஸ்ல வேலை செய்யறது, வர்க், வர்க். டீ குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஆபீஸ்ல டீ குடிக்கிறீங்க பிரேக்ல, குடிக்கிறது, ட்ரிங்க், ட்ரிங்க், ட்ரிங்க். ஆபீஸ்ல ஒரு இடையில வந்து ஒரு கேப்பா வந்து நீங்க ஒரு பிரேக் எடுப்பீங்க இல்லையா, பிரேக் எடுக்கிறது. சோ டேக், டேக்கிங் எ பிரேக். இந்த டேக் வந்து நீங்க முன்னாடியே போட்டுருக்கீங்க, ஓகே, டேக் இங்க இருக்கிறது, டேக் எ பிரேக். டீமோட நீங்க பேசுறீங்க, பேசுறது, டாக், டாக், டாக்னா அண்ணா பீச்சரா பேசுறது, ஸ்பீக். அப்புறம் டீமுக்கு ஏதாவது சொல்றீங்கன்னாக்கா சே, அது வந்துருமா, ரைட். வேலைய நீங்க முடிக்கிறீங்க, முடிக்கிறது, இப்ப கம்ப்ளீட் வரும், பினிஷ் வரும், என் பண்றது கூட வரும், எண்ட். பாத்துங்க, ஒரு ஒரு கணக்கு அது போடுறோம், ரைட். முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வந்து சேர்றீங்க, என்னதுங்க, திரும்பி ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, பாருங்க, டேக் ரெஸ்ட். டின்னர் குக் பண்றீங்க, பாருங்க, டின்னர் குக் பண்றீங்க. ஃபேமிலியோட டைம் செலவழிக்கிறீங்க, ஃபேமிலியோட டைம் செலவழிக்கிறீங்க, எதுங்க செலவழிக்கிறது, ஸ்பெண்ட், ஸ்பெண்ட், ஓகே, ரைட், ஸ்பெண்ட், செலவழிக்கிறீங்க. டின்னர் தயார் பண்றீங்க, பாருங்க, டின்னர் தயார் பண்றீங்க, டின்னர் சாப்பிடுறீங்க, தூங்க போறீங்க, பாக்குறீங்கன்னு சொல்லலாம், டிவி பாக்குறீங்க, அவ்வளவுதான். திருப்பி காலையில ரைட், இந்த வேக் இருக்குது, அப்படியே நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ண போறோம், என்னன்னா காலையில இருந்து நைட் வரணும், என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க போட்டோம், ரைட். இங்கதான் உங்களுடைய முதல் ஸ்டெப் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க தமிழ்ல பேசுறீங்க, அதை அப்படியே நான் இங்கிலீஷ்ல எழுதுனேன்,
வேற எதுவும் இல்ல, ஆபீஸ் பேர் போடல, ஆபீஸ் எல்லாம் போடல, என்ன பண்றீங்கிற செயல்பாடு பண்ண. தி ஃபர்ஸ்ட் லெசன் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஒரு வினைச்சொல் இருக்கு இல்லையா, அந்த வினைச்சொல்ல அஞ்சா பார்க்கலாம், நோட் பண்ணிக்கிங்க, அஞ்சா பார்க்கலாம், ஒரு வினைச்சொல்ல அஞ்சா பார்க்கலாம். இந்த வினைச்சொல்லுதான் எல்லாமே, வினைச்சொல்ல நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிடலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், எழுதலாம், எல்லாமே புரிஞ்சுக்கலாம், கரெக்டா பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ரைட், அஞ்சா பார்க்கலாம், ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டா பிரிக்கலாம். அது எப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம சொல்றப்ப சொல்லுவோம். இருபதா அமைக்கலாம், இருபதா இந்த பாருங்க, இருபதா இந்த இது என்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது இல்லையா, இருபதா அமைக்கலாம். இப்ப நீங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம், நீங்க ஸ்பிளிட் பண்ணியா ஒவ்வொரு வகையும் நீங்க ஸ்பிளிட் பண்றப்பதான் கான்வர்சேஷன் அமையும், சரிங்களா. அஞ்சா இப்ப நீங்க இந்த வார்த்தை பாருங்க, அஞ்சா பார்க்கலாம், அஞ்சா எப்படி பாக்குறதுன்னு சொல்லித்தரேன், அஞ்சா பார்க்கலாம், ரெண்டா பிரிக்கலாம், இருபதா அமைக்கலாம். இது என்னங்க அமைக்கிறதுங்கிறது, சென்டென்ஸ் இங்கதான் சென்டென்ஸே இருக்குது, இங்கதான் சென்டென்ஸே இருக்குது, சென்டென்ஸ் அமைக்கிறது. ஒரு வேர்ப வச்சுட்டு இருபது சென்டென்ஸ் போடலாமா, எஸ் இருபது போடலாம், ஒரு வேர்ப வச்சுட்டு இருபது. அதனாலதான் நீங்க எகைன் சொல்ற, நீங்க வேர்ப ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஹேண்டில் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பர், அவ்வளவுதான் சிம்பிளா. நீங்க இப்ப பாருங்க, இந்த அஞ்சா பாக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல இல்லைங்களா, இது எப்படின்னாக்கா இந்த டேக்குக்கு அஞ்சு தான் இருக்கு, இது அப்படியே போடுறேன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சென்டென்ஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நிறைய பேர் வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கீங்க, வீடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு வீடியோ நீங்க இது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. பிரகாஷ் சார், இப்ப நான் சொல் இதுவரை சொன்ன வரல, இது 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 வந்து இப்படி பண்ணலாம், இது புரிஞ்சுக்கலாம், இது இன்னும் சொல்ல போறேன் நான். இப்ப யாராவது சொல்ல முடியுமா, இப்ப குயிக்கா சொல்லணும், டேக்குன்னா எடுக்கிறேன், டேக்குனா எடுக்கிறேன்னு வச்சுங்க, எடுக்கிறேன் இல்லைங்களா, டேக்குன்னா எடுக்கிறேன், எடுத்தேங்கிறதுக்கு என்ன சொல்லலாம், இப்ப டுக்கு யாருக்கா தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான், டுக்குன்னா எடுத்தேன், சரிங்களா. இப்ப இன்னும் ஒரு வார்த்தை இங்க இருக்கு, இங்க ஒரு வார்த்தை இருக்குது, இந்த டேக்க மையமா வச்ச ஒரு வேர்புன்னா அஞ்சா பாக்கணும் நீங்க, அதுதான் இப்ப சொல்ல வர்றேன் நானு. தமிழ்ல நோட் பண்ணிக்கணும், தமிழ்ல வச்சு நீங்க நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளா. இங்க பேர் வந்து டேக்கன், டேக்கன் மாறி மாறிது பாருங்க, வேர்ப் தான் ஒரு வாக்கியத்துல மாறும், மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ரைட், எடுக்கிறேன், எடுத்தேன், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, கரெக்டா சொல்ல முடியுமா யாராவது இந்த அர்த்தம் என்னன்னு. நீங்க எழுத போறீங்க, முக்கியமா எழுத போறீங்க, அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது, ஏன்னாக்கா அது கரெக்டா சொல்லும், ஒரே வார்த்தையில இருக்கும், எடுக்கிறேன் எடுத்தேன், இது ஏதாவது சொல்ல முடியுமா, இந்த வார்த்தை என்னன்னு, இந்த வார்த்தைக்கு திவ்யா மேம் சொல்ல முடியுமா, இல்ல அப்படி சொல்ல முடியாது, எடுத்து எழுதிக்கீங்க, எழுதிக்கீங்க, எடுத்து எடுத்து எடுத்து, சூர்யா எழுதிக்கலாங்களா, எடுத்து எழுதிக்கலாமா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, இது எடுத்து. இங்க ஒண்ணு இருக்குது ரொம்ப ஈஸி, நீங்க ஒரு பேட்டர்னை பாத்துட்டீங்களா நல்லா பண்ணிக்கலாம், இதுக்கு பேரு டேக்கிங், டேக்கிங் எதுக்கிங்க, டேக்கிங் எடுத்து. சார் சார் 1 செகண்ட் சார், ஒரு சார் எடுத்தேன்னு சொன்னீங்களே, ஆமாங்க, அது வந்து டேக்கன் கொண்டு எடுத்தேன்னா சார், எடுத்து டேக்கன் வந்து எடுத்து எழுதிக்கிங்க, எடுத்து. நான் உங்களுக்கு சொல்றேன்,
நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க, எடுத்தோட அந்த இது வரும். இது பாருங்க, இது எடுக்கிறேன், எடுத்தேன், எடுத்து சொல்றேன், நான் எழுதிக்கீங்க, நான் வந்து சொல்றேன். இது சில டவுட் வரும் உங்களுக்கு. எடுத்து, இது வந்து என்னங்க, எடுத்துக்கொண்டு, எடுத்துக்கொண்டு. இப்ப இந்த லாஸ்ட் இது யாருக்காவது ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? ஒரு வேர்ப அஞ்சா பாக்க யாருக்காவது ஐடியா இருக்கா? எஸ் கௌசல்யா மேம், சொல்ல முடியுமா என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? நம்பர் ஃபைவ் என்னவா இருக்கணும்? மொத்தமே அஞ்சு தான். நோ சார். ஆல் ரைட். மணிகண்டன் சொல்ல முடியுங்களா? இங்க பாருங்க, டேக்ஸ் அவ்வளவுதான், இவ்வளவுதான். எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம், எடுக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒன்னொன்றுக்கு தமிழ் நீங்க எழுதிக்கீங்கன்னா கனெக்ட் பண்றேன். அட இப்ப இந்த கிளாஸ்லயே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் எழுதிக்கீங்க, எல்லாமே தமிழ்ல எழுதிக்க. உங்க நோட்ஸ்ல தமிழும் இருக்கணும், இங்கிலீஷும் இருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் ஒரு ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்புவீங்க. எப்பன்னா நாளைக்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அனுப்புவீங்க. அதுல நீங்க என்ன பேசணுங்கிறத நான் சொல்லிடுவேன். இப்ப கிவ் இருக்கு, டேக் டுக்கா மாதிரி. கிவ் வந்து புதுசா உள்ளவங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கிவ் வந்து என்ன ஆகும்? நான் கொடுக்கிறேன், கொடுத்தேன்னா இருந்தா என்னவா இருக்கும்? இங்க என்னவா இருக்கலாம்? Given. இங்க என்னவா இருக்கலாம்? Giving. இப்ப எனக்கு இதுல தமிழ்ல மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். கிவ்னா கொடுக்க.